கோபாசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஐயனார். இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது தொடர் சரிவை நோக்கி கொண்டே போகிறது அப்படின்ட்டு இப்போ ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த கருத்து நெடுங்காலமாக முன்வைக்கப்பட்டாலும் அது இவங்க எப்படி புறந்தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி குற்றம் சுமத்துது. அவங்க வேண்மனே அவர்களுடைய ஆதாயத்திற்காக இந்த குற்றத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒன்றிய நிதியமைச்சரோ இல்லை பிரதமர் மோடி அவர்களோ சொல்லிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த கருத்தை எப்பயிலிருந்தோ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சொல்லியிருக்கவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் துறை சார்ந்து மிக முக்கியமான நபர் ஆர்பிஐனுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராஜம் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு, இதில் இந்த பேட்டி கொடுக்குறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக இந்த பேட்டியை கொடுக்குறாரு. அதில் தான் இவர் குறிப்பிடுறாரு, இவங்க நெடுநீண்ட காலமாக நாங்கள் அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்களே, ஆனால் அவர் நாட்டில் தனியார் முதலீடு என்பது குறைவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதற்கான காரணம் என்னவா அவர் முன்வைக்கிறார்னா, இவர்கள் அந்நிய முதலீட்டில் ஆர்வம் காட்ட மாட்டேறாங்க, அதற்கான முதலீட்டை ஈர்க்க மாட்டேறாங்க, இவர்களுடைய ஆர்வமின்மை தான் இதற்கு காரணம் அப்படின்ட்டு முதல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து இந்த பொருளாதார சரிவுக்கு மிக முக்கியமான காரணங்களை ஒன்றாப்படுது ஆர்பிஐனுடைய உயர்த்தப்படும் வட்டி விகிதம் அப்படின்ட்டு சொல்கிறார். தொடர்ந்து ஆர்பிஐ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பர்சன்டேஜ் வங்கிகளுக்கு கடன் கொடுக்கறதையா இருந்தாலும் சரி இல்லை மற்றதுலையாக இருந்தாலும் சரி வட்டி விகிதம் என்பது உயர்ந்து கொண்டே வருகிறது. அது சார்ந்து எப்படியா இருந்தாலும் யார் தலையில் வந்து விடியும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தலையில் தான், அது நம்ம கட்டுற இஎம்ஐ மூலயமாகவோ அப்படி இல்லைன்னா நம்ம வாங்கியிருக்கிற லோன் மூலயமாகவோ இல்லை ஏதோ ஒரு லோன் அது வந்து ஹோம் லோனாக இருக்கலாம் இல்லை மற்ற பர்சனல் லோனாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் அதெல்லாம் வந்து பாதிக்குது. அப்போ இதன் மூலயமாகவும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது சரிவை நோக்கி கொண்டே போகிறது அப்படின்ட்டு சொல்கிறார். இதுக்கு வந்து ஒரே அடியாக இதையும் காரணம் சொல்லிட முடியாது. இந்தியாவில் இப்போ பொருளாதார சுணக்கம் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அதன் வழியாகவும் இந்த பொருளாதார வீழ்ச்சி என்பது காணப்படுகிறது என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது இதற்கு மேலே திரும்பி அதாவது மீட்சி அடைகிறது ரொம்ப கடினமாக இருக்கும், இயலாதது அப்படின்ட்டு சொல்கிறார். வரும் நிதியாண்டில் முடிய போகிற டைமில் சர்வதேச அளவில் இன்னும் பொருளாதார சுணக்கம் என்பது ஏற்படும். அப்போ இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதற்கு மேலே இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது முன்னோக்கி போகுமா அப்படின்றது சந்தேகத்திற்குரியதாக தான் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டதோடு இப்போ இந்த பொருளாதாரம் என்பது நம்ம எதனோட ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 1980 காலகட்டத்தினை விட மிக குறைவான பொருளாதார வளர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4% கீழே இருக்குது. அதற்கு கீழே தள்ளப்படும் அபாயத்தை நோக்கி தான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்ம 1950 இடைப்பட்ட காலகட்டம்னா அப்போ தான் நமக்கான விடுதலை என்பது சுதந்திர போராட்டத்தின் மூலமாக கிடைக்கிறது, அப்போ தான் நம்மளுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறோம், அதுதான் வந்து பொருளாதாரத்தினுடைய தொடக்கம் அப்படின்ட்டே சொல்லலாம் இந்தியாவுக்கு. இப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த வளர்ச்சி தான் 2023 இருக்குதுன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்மளே இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். ஒரு தொடக்க காலத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிற டைமில் ஒரு கம்பெனியினுடைய வருவாய் என்பதும் ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு பல வருஷமாக ஓடிட்டு இருக்க கம்பெனியோட வருவாய் என்பதும் ஒரே விதத்தில் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி இத்தனை நாள் வரைக்கும் வளர்ச்சி அடைந்துள்ளதில் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கும் அப்படின்றத நம்மளால் இமேஜினேஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு தான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் இருக்குது அப்படின்ட்டு அவர் குறிப்பிடுறாரு. இன்னொன்று அதை எப்படி அவர் குறிப்பிடுறாருனா நடப்பு நிதியாண்டில் எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னா 4.4% என்ற அளவுக்கு குறைந்துட்டே வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இப்போ திடீர்னு ஏற்பட்ட வீழ்ச்சி அல்ல, தொடர்ந்து அதாவது 2018, 2019, 2020, 2021 அப்படின்ட்டு நம்ம காலகட்டம் வயசாக அப்படியே மேலே வந்தோம்னா தொடர்ந்து இந்த சரிவு என்பது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாரு. 2023-24 இப்போ நடக்குது பார்த்தீங்களா இந்த நிதியாண்டில் நம்ம வந்து 5% பொருளாதாரத்தை உயர்த்துறது என்பது பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் எதை கணக்கிட்டு சொல்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா காலாண்டு, இந்த காலாண்டினுடைய புள்ளி விவரம் என்பது திருப்திகரமானதாக இல்லை, வளர்ச்சி நோக்கி போனோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஓரளவுனாச்சும் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், ஆனால் இன்க்ரீஸே ஆகலை அப்படின்றதான் அவர் குறிப்பிட்றதா இருக்குது. இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து உற்பத்தி துறையில் கவனம் செலுத்த மாட்டாங்க, சேவைத்துறைக்கு வந்து அதிக பங்களிப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார், என்னென்னா இவங்க வேலை வாய்ப்பை உருவாக்க அதிகமாக வந்து ஊக்குவிக்க திட்டம்லாம் கொடுக்குறாங்க, அதன் மூலயமா அதிக ஃபண்டு கொடுக்குறாங்க, இதன் மூலயமா அதிக வேலை உருவாகும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க, ஆனால் இவங்க போடுற முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு உருவாகாது அப்படின்ட்டு இவர் வந்து குறிப்பிடுறாரு. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா
ஒன்றிய அரசு சார்பில் இருந்து எடுத்தவொடனே கைபேசி ஏற்றுமதியை குறிப்பிடுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இவங்க கைபேசி ஏற்றுமதியை குறிப்பிட்டாலும் இந்த திட்டத்துக்கு இவர்கள் பல திட்டங்கள் வைசா இவங்க வந்து ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது பல நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஒரு நிறுவனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்கறது மூலயமாக தான் இந்த ஏற்றுமதி என்பதே அதிகரித்து காணப்படுகிறது அப்படின்ட்டு குறிப்பிடுறாரு. ஆனால் வளர்ந்த பொருளாதார நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இவங்க இதை விட சேவைத்துறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சேவைத்துறைனா எது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா போக்குவரத்தாக இருக்கட்டும், இல்லை சுற்றுலாவாக இருக்கட்டும், சில்லறை வர்த்தகம் இருக்குது பார்த்தீங்களா அதுவாக இருக்கட்டும், இந்த தங்கும் விடுதி அப்புறம் கட்டுமானம் இதெல்லாம் தான் வந்து சேவைத்துறைகள். இந்த சேவைத்துறைகளில் ஊக்குவிப்பதன் மூலயமாக தான் இடைநிலையில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ரொம்பையும் படிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்பையும் படிக்காமே இருக்க மாட்டாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் அதன் மூலயமாக தான் வேலை வாய்ப்பு உருவாகும். அந்த இடைநிலை திறன் உள்ளவர்கள் தான் இதன் மூலயமா அதிக பயன்படுவார்கள். இதுதான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வளர்க்க மிக முக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு இவர் குறிப்பிட்டார். ஆனால் இவங்க அதெல்லாம் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. இவங்க இது பண்ணுறேன் ரொம்ப எஃபெக்ட் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸுக்கு தான் பல்வேறு திட்டங்கள் மூலயமாக மானியத்தை கொடுத்துட்ருக்காங்க. இது எந்த விதத்துலையுமே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையோ இல்லை வேலை வாய்ப்பையோ அதிகரிக்காது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு. இன்னொன்று இப்போ நடந்துகிட்ருக்க இஷ்யூவில் ஒன்றா பார்க்கப்படுற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதானியினுடைய ஹிண்டன்பர்க் விஷயம் தான். அதையும் அவர் குறிப்பிட்டிருக்கார். என்னென்னா அதானியினுடைய ஹிண்டன்பர்க் விஷயம் அப்படின்றது இப்போ இருக்கிற அரசுக்கும் தொழில்துறையினருக்கும் மறைமுகமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொடர்புகளை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அரசுக்கும் தொழில்துறையினருக்கும் மறைமுகமாக ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றத முன்னாள் ஆளுநர் ரகுராம் ஜார்ஜன் அவர்கள் குறிப்பிட்டது மிக முக்கியமாக நம்ம பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த குற்றச்சாட்டு என்பது எதிர்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டாக இருந்த ஒரு நிலையில் பொருளாதாரத்துறை சார்ந்து இவர் சொல்லியிருக்கிறதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா செபி வந்து ஆக்ஷன் எடுக்கணும், வெளிநாட்டிலேருந்து ஃபண்டுலாம் வந்திருக்கு, போலி நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு, இதன் மூலயமா செபி ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இவர் வந்து கோரிக்கை முடிச்சிருக்காரு. அப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது வீழ்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத இங்கே தமிழ்நாட்டிலிருந்து பிடிஆர் அவர்களும் இல்லை எதிர்கட்சிகள் அனைத்தும் குற்றம் சாட்டும் நிலையில் ரகுராம் ராஜன் அவர்களுடைய கருத்து என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கோபாசை சேனலோட இணைந்திருங்கள். நம்ம கோபாசை சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.